ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கம்பு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கம்பு உடச்சி ரொம்ப குயிக்காக வந்து இதை பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கம்பு எடுத்திருக்கேன் கம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கம்பு வந்து நல்லா வருபட்டதும் தான் நம்ம வந்து இதை அரைச்சிக்கணும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து வறுக்கணும் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உப்புமா ரெடி பண்ணிடலாம் இப்போது அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் கொடை மிளகாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பீன்ஸு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து இதை நம்ம வதக்கிடலாம் இது இது கூடவே நீங்கள் வந்து கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கம்பு மாவு வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிக்கும் அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் எப்போவுமே வந்து உப்புமா செய்யணும் இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து உப்புமா வந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து மேவாரிச்சிட்டிங்கன்னா உப்புமா வந்து கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்க சொல்கிறோம் நல்லா வந்து இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்ருக்கு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இன்னும் நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உப்புமாலாம் நல்லா வந்து வெந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான கம்பு உப்புமாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப குயிக்காகவே வந்து இதை பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ